But I know what it takes. I'm motivated. ஹலோ நண்பா, வெல்கம் டு ரைடர்ஸ் சாய்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது யமஹாவோட எஃப்இசட் 150cc. இதை பவர் பண்ணுறது 149cc. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து 12 BHP. இதோட மேக்ஸிமம் டார்க் வந்து 12.8 Nm டார்க். இது வெர்ஷன் 1ல் வந்து கார்ப்பரேட்டடாக லான்ச் ஆச்சு. ஆனால் சீக்கிரமாகவே யமஹா வந்து எஃப்ஐக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எஃப்ஐனா ஒன்றும் இல்லை, ஃபியூல் இன்ஜெக்ஷன். அந்த டைம் பீரியடில் எஃப்ஐயில் லான்ச் ஆன 150cc பைக் செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட் பைக். இதோட எஃப்ஐனால் ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆக்சிலேஷனும் ரொம்ப ஸ்மூத்னஸும் இருந்துச்சு இந்த பைக்கில். லாங் ட்ரைவுக்கு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இந்த பைக்கில் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். வாங்க நண்பா, நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் யூஸ் பண்ணுறாங்க, பேக்கில் வந்து ட்ரம் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த வேரியண்ட்டில். இந்த ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் வந்து 282 mm. ஸோ பிரேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சிங்கிள் ஃபிங்கர் பிரேக்கிங்கே இதில் வந்து சூப்பராக இருக்குது. டயர் ஸ்கிட்டிங்கும் ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்குது. இது ஃப்ரண்ட்டில் வந்து அலாய் வீல் தான் யூஸ் பண்ணுறாங்க, டியூப்லெஸ் டயர் தான். டயர் சைஸ் வந்து 100/80 யூஸ் பண்ணுறாங்க. இதோட எஃப்இசட் லோகோ வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மித்த பிராண்ட் லோகோஸ்லாம் வாட்டர் சைஸ்லேயே சீக்கிரமாக விழுகிற கண்டிஷனில் தான் இருக்குது, ஆனால் இந்த பிராண்ட் லோகோஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விட்ஸ்டாண்டாக நிற்கிது. யமஹாவோட பெஸ்ட் இன்ஜின் குவாலிட்டினால இந்த பைக் அக்ரெஷனில் ட்ரைவ் பண்ணாலும் சரி, ஸ்லோ ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணாலும் சரி, எந்த ரோட் கண்டிஷனில் ட்ரைவ் பண்ணாலும் சரி ஈஸியாக செட் ஆகுது. இந்த வண்டியோட லெக் கார்டு வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்தாலும் நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. இதில் வந்து லெக் பிரேக் லிவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க, ஸ்டீல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரஷ்டும் ஆகிற மாதிரி தெரில, சீக்கிரமாக போகிற கண்டிஷன்ஸ்லேயும் இல்லை. இந்த பைக் வாங்கி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, இருந்தும் எந்த ரஷ்டிங் இஷ்யூஸும் இந்த பைக்கில் இல்லை. பார்ட்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாகவே இருக்குது. இதோட இன்ஜின் ஹீட்டிங்கும் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ரொம்ப லாங் ஓட்டினா தான், ஸ்ட்ரெஸ்டாக அதுவும் ஓட்டினா தான் இன்ஜின் ஹீட்டிங்கே வருது. நார்மலாக நம்ம 80ல் க்ரூஸ் பண்ணோம்னா இன்ஜின் ஹீட் வந்து அவ்வளோவா இல்லை, டிராஃபிக் கண்டிஷன்ஸில் லைட்டாக வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் தெரியுது. பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட்டும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, சேம் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ தடவை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் அதே டைட்டில் இருக்குது. ஈவன் 3 இயர்ஸில் வந்து கலர் சேஞ்சஸ் கூட அதில் அக்கர் ஆகலை. சைலன்சர் வந்து நல்லா ஸ்மாலாகவும் காம்பேக்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஸ்மால் ஸ்ட்ரீட்ஸில் கூட கட் த்ரூ பண்ண முடியுது. இந்த ஷேப் அண்ட் சைஸ்னால கார்னரிங் ஸ்டெபிலிட்டி வந்து கூடுற மாதிரி யமஹா சைட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த மாடல் சைலன்சர் வந்து ஹீட்டே ஆகாது, நம்ம ஹேண்டை கூட வைக்கலாம் ரைடிங் பண்ணிட்டு. பேக் லைட் எல்இடி வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, பட் இண்டிகேட்டரை வந்து எத்தனை அப்டேட் வந்தாலும் மாற்ற மாட்டேறாங்க. பேக்கோட கிராப் ரெயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மித்த பைக்ஸ் நிறையா பைக்ஸில் வந்து பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த பைக்கில் கொஞ்சம் குவாலிட்டியான ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதோட பேக் டயர் வந்து 140 டயர் செக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு, கார்னரிங் ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கு. இதோட டயர் திக்னஸ் ஸ்மால்னால பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. யமஹாவோட செயின் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். நம்ம அப்பப்போ வந்து செயின் லூப்ரிகேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாங் ட்ரைவ் ஒன்ஸ் போனோம்னா செயினை நல்லா செக் பண்ணிட்டு லூப்ரிகேஷன்ஸ் பண்ணோம்னா தான் செயின் குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப ஹார்ஷான இன்ஜின் பிரேக்கிங் வந்து நாட் சஜஸ்ட். இதோட சாரி கட் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, ப்ளஸ் லேடிஸ் ஃபுட் ட்ரஸ்ட்டும் நல்லாவே இருக்குது. சைட் ஸ்டாண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸ்மால் சைட் ஸ்டாண்டாக இருந்தாலும் ஈஸியாக வந்து எடுக்கிற மாதிரியும் பைக்கை வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இதோட கியர் லிவர் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது, ஈஸியாக வந்து அப்ஷிஃப்ட்டும் பண்ண முடியுது, டவுன் ஷிஃப்ட்டும் பண்ண முடியுது. இதோட அப்ரேட் ஹேண்டில் பார் நல்ல குவாலிட்டியாகவும் கட் த்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. இதோட டிஜிட்டல் கன்சோல் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இண்டிகேட்டர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு லைட்டு, ஹை பீம் லோ பீமுக்கு லைட்டு, எக்கனாமிக் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணோம்னா க்ரீனில் லைட் எரியும், அதே ஹை ஸ்பீடில் போனோம்னா ரெட்டில் லைட் எரியும். எஃப்ஐயில் ஏதாவது ஒர்க்ஸ் ஏதாவது ஈஸி யூனிட்டில் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ஆர்பிஎம் மீட்டருக்கு வந்து தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. இது 4000 RPM வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது பவர் அண்ட் டார்க். 5000 RPM கிராஷ் பண்ணும்போது நல்ல பவர் அண்ட் டார்க் வந்து ரிலீஸ் ஆகுது. ரைட் ஹேண்டில் வந்து ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது, லோ ஃபியூல் இண்டிகேஷன்ஸ் ஆல்சோ காட்டும். இதில் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அப்படின்னு ரெண்டு ட்ரிப் வச்சுக்கலாம், ப்ளஸ் ஓடோ கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டும். ட்ரிப் ஏவையும் பியும் ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இதோட ஹேண்டில் பார் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் அப்ரேட் பொசிஷன்ஸ்லையும் இருக்கிறனால ஈஸி லாங் ட்ரைவுக்கும் நல்லாயிருக்கு. இதில் இருக்கிற வயரிங்ஸ்லாம் க்ளோஸ்டு பேக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ரைனிங் கண்டிஷன்ஸ்லையும் இது சேஃபாக இருக்கும்.
இதோட கிளச் லீவர் வந்து ரொம்ப லைட்டாகவே இருக்குது. லைட்டர் கிளச்சாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளால் கியர் வந்து அப் ஷிஃப்ட்டும் டவுன் ஷிஃப்ட்டும் பண்ண முடியுது. இன்ஜின் கில் சுவிட்ச் கொடுத்துருக்கனால ஈஸியாக வந்து டிராஃபிக்கில் நம்மளால் இன்ஜின் ஆஃப் பண்ணவும் ஆன் பண்ணவும் முடியுது. எஃப்ஐ வேணிட்னால ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான். ஃப்ரண்ட்லேருந்து பைக் பார்க்க நல்லா ஸ்டைலிஷாகவே இருக்குது. ஃப்ரண்ட் லுக்கில் இண்டிகேட்டர்ஸும் பார்க்க நல்லாவே இருக்குது. இதில் ஹாலோஜன் லைட் தான் வருது, பட் பவராக இருக்குது. நைட் ரைட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஹை பீம் லைட்டோட ஸ்ப்ரெட் குவாலிட்டியும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பிக்கர் ஃப்ரண்ட்னால கார்னரிங் வந்து நல்லா கான்ஃபிடென்ஸாகவே இருக்குது. இன்ஜின் கார்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மினால ட்ரிபிள்ஸ் போகும்போது கன்ஃபார்மாக எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லையுமே அடி வாங்குது. வாங்க நண்பா, இந்த பைக்கை ரைட் பண்ணி பார்க்கலாம். Around the trees inside of me, in this desert I can look at you with love, seeing all that I can learn. Can you stay and never grow? இந்த பைக் ஏடியில் க்ரூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்ஜினும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ரைடிங் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. இதோட டயர் சைஸ்னால் கார்னரிங் பண்ணுறதுக்கு சுத்தமாக பயமாக இல்லை. ஸ்மூத் அண்ட் லாங் டிரைவ் லவ்வர்ஸ்க்கு வந்து இந்த பைக் வந்து கரெக்டாக சூட் ஆகும். நம்ம 80 to 100 க்ரூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் வந்து 45 kilometers மைலேஜ் தர அதிக சான்ஸ் இருக்குது. இதோட எஃப்ஐ இன்ஜின்னால் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் இதில் கிக் ஸ்டார்ட் இல்லாதது பெரிய இஷ்யூவாக அப்பப்போ இருக்குது. கோல்டு கண்டிஷன்ஸில் வந்து பேட்டரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்போ வந்து செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபியூயல் இண்டிகேட்டரும் கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஃபியூயல் இண்டிகேஷன் பாயிண்ட்ஸ்னால நம்ம வந்து ஃபியூலை வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம எவ்வளோ ஃபியூயல் இருக்குன்னு திங்க் பண்ணி ரைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த பொசிஷன் ஹேண்டில் பார்னால எவ்வளோ டாப் ஸ்பீடில் நம்ம போனாலும் ஈஸியாக பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியுது, கட்ரூவும் பண்ண முடியுது. ஒரு 150 cc நல்ல மைலேஜ் ப்ளஸ் பவர் இருக்கிற ஒரே பைக்கு தான். இதோட பெஸ்ட் பிரேக்கிங்னால ஈஸியாக வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ப்ளஸ் நமக்கு ஸ்கிட்டிங் இஷ்யூஸும் ரொம்ப லோவாக இருக்குது. குவாலிட்டியான மோனோ ஷாக் அப்சர்னால ஸ்பீட் பிரேக்கில் நம்ம வந்து ஏறி இறங்கும்போது பில்லியன் கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்குது. ரைடர் சீட்டோட குஷனிங்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதோட 12 liter டேங்க்ஸ் வந்து ஈஸி லாங் டிரைவுக்கு நல்லா சூட் ஆகும். ஓகே பாஸ், சி யூ பீப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ரைட் சேஃப் அண்ட் ரைட் ஹார்ட்.